இந்த வீடியோல நம்ம தக்காளி மிளகு கார சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப இதல ஒரு ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய் போட்டு இத நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்ப இதோட பொடிய நறுக்கி வச்ச தக்காளி ஒரு 3 சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா உப்பு. உப்பு சேக்கிறதுனால தக்காளி வந்து சீக்கிரமா வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கன உடனே ஒரு 4-5 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயை வந்து நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்ல. தேங்காயை போட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்திலேயே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இதை இப்ப ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.